வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆறுபுடைய பாலிட்டிக்கல் சந்தோஷ். பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் வாஷிங் மிஷினு, இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, எலி உள்ள பூந்து எல்லா வரையும் கடித்து துப்பி நாசம் பண்ணிடுச்சு. இப்போ மறுபடியும் ஒயரிங் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா ட்ரையர் மோட்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஒயர்த்து கொஞ்சம் சும்மா ரெண்டு தேசி கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு மற்ற எல்லா வரையும் கடித்து துப்பிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒயர் கடித்து துப்பியிருக்குன்னு. இப்போ நான் ஒயர் கனெக்ஷன் பண்ணுறேன், பாருங்கள் வீடியோவை. இப்போ அந்த ட்ரையர் மோட்டரில் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா ஒயரும் கடிச்சிருச்சு எலி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கடித்த கேப்பை விட்டு கொஞ்சோண்டு கேப் இருக்கிறனால அந்த இடத்துல மட்டும் ஸ்லீவ் போட்டு ஏற்றிட்டு டேக் அடிக்க போகிறேன். டேக் அடிச்சுட்டு இருக்க எப்படி எப்படி கனெக்ஷன் இருக்கோ அப்படி இப்படி அதே கனெக்ஷன் அப்படியே மடி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு ஒயரி உள்ள அதாவது கலராக இன்னொரு கலரில் ஒயரை கட் பண்ணி டேக் பண்ணிட்டேன், ஸ்லீவ்லி போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்த ஒரு டாப் கலெக்ஷன் இது மூணு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் சென்சார் ஒயரு, இது மெயின் ஒயரு, இது மெயின் ஒயர் தான், இந்த ரெண்டு காமனு. இது ஒரு ஸ்பீடு, இது ஒரு ஸ்பீடு, இது ஒரு ஸ்பீடு, மூணு ஸ்பீடு இருக்குது. அது ஒரு டைமிங் டைமர் சொல்லப்போனால் டைமர். இந்த ரெண்டும் தான் வந்து கெப்பாசிட்டருக்கு போகும், இந்த ரெண்டும் கெப்பாசிட்டருக்கு போகும், இந்த ரெண்டும் டைமர் வரும். இந்த ரெண்டு டைமர் ஆக்சன்ஸ்னால லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஓடிட்டுருக்குறது, அதான் அந்த கனெக்ஷனு. இப்போ பாருங்கள், இப்போ டேக் அடிக்கணும். பாஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்து காயில் நல்லா இருக்கேன்னு செக் பண்ணுறேன். காயில் நல்லா இருக்கு, நான் கனெக்ஷன் பண்ணது கனெக்ஷன் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் கண்டினியூட்டி எரியுது, பாருங்கள் கண்டினியூட்டி எரியுது. பாருங்கள் மூணு கண்டினியூட்டி கரெக்டாக எரியுது லைட்டு. இப்போ மோட்டர் கனெக்ஷன் கரெக்டாக பக்காவாக பண்ணிட்டேன். அடுத்தடுத்து மேலே இருக்கிற கனெக்ஷன் அப்போ அப்படியே என்ன கனெக்ஷன் வருங்கிறத நான் அப்படி அப்படியே பண்ணுறேன். பாருங்கள் பாஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா வகையும் அந்த கலர் இருக்கும், அந்தந்த கலரில் மேக்ஸிமம் வாஷிங் மிஷினுக்கு கலர் கலராக ஒயர் இருக்கும். பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் எல்லோ, இது மெயின் கனெக்ஷனு, மெயின்லேருந்து காமன் ஆகுது. பார்த்தீங்கன்னா மேலேருந்து வர ஒரு செக்ஷனு. இப்போ இந்த மோட்டரில் இந்த கெப்பாசிட்டரில் ஒரு ஒயர் உள்ளே போகுது பாருங்கள், எல்லோ கலர் ஒயர். அந்த ஒயர் அந்த கலர் கனெக்ஷன் பண்ணிடுங்க. மேலேருந்து வர எல்லோவையும் கனெக்ஷன் பண்ணிடுங்க, மெயின் ஒயர் எல்லோவையும் கனெக்ஷன் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் டேப் அடிச்சிருங்க, டேப் அடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் இருக்கும், மோட்டருக்கு வர ஒயர் க்ரீன் கலர், அதையும் அதையும் என்னென்ன கலர் இருக்கோ அந்தந்த கலரில் கனெக்ஷன் பண்ணிடுங்க. கனெக்ஷன் பண்ணிவிட்டு டேப் அடிச்சிருங்க. ஓகே, டே பிடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, வாஷிங் மோட்டரில் இருக்கிற ப்ளூவையும் அந்த பர்பிள் அதாவது கத்திரி ப்ளூ கலரையும் கனெக்ஷன் பண்ணணும், சரிங்களா? நான் அது எப்படின்னு காட்டுறேன், ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ என்னென்ன கலர் ஒயரை நான் கனெக்ஷன் பண்ணுறேன்னு நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ மேலே வந்து ப்ளூ கலர் ஒயரை வருது, மேலேருந்து அந்த ப்ளூ கலர் ஒயரை கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது நம்ம இதில் இருக்குது பார்த்தீங்களா, மூணு ஒயர் இருக்கும் பாருங்கள், ப்ளூ கலர் ஒன்று ரெண்டு மூணு. இந்த மூணுமே வந்து கெப்பாசிட்டருக்கு போகணும், கெப்பாசிட்டர் ஒரு ஒயருமே டைமிலேருந்து ஒரு ஒயருமே மோட்டருக்கு போகிற ஒரு ஒயரும் தான். இந்த மூணு ஒயரை கரெக்டாக கனெக்ஷன் பண்ணிக்கிட்டாலே நம்ம மோட்ரு பர்ஃபெக்டாக ஓடும், மோட்ரு பர்ஃபெக்டாக ஓடும். மெயின் பிரச்சனை மெயினாக அதை பார்த்துக்குங்க, இது ஒன்றும் பெரிய இஷ்யூவெல்லாம் கிடையாது. வாஷிங் மிஷின் மெக்கானிக்காக மட்டும்தான் அந்த வேலை முடியும்னு கிடையாது, நம்ம வீட்டில் இருக்க தனி மனுஷனாலேயே அந்த வேலை பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் மெக்கானிக்கை போய் தேடி தேடி அலையிறதுக்கு பேசாமல் நீங்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கலாம். அதுக்காண்டி இந்த இது சொல்கிறேன். இதனால் ரொம்ப கிரிட்டிக்கலான கம்ப்ளைண்ட்லாம் மெக்கானிக்கலில் தான் முடியும், நீங்கள் இதாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான கம்ப்ளைண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கலில் தான் முடியும். அது ஒன்று இருக்குது, இப்போ என்கிட்ட ஒயர் இல்லை, அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒயரை நான் கனெக்ஷன் பண்ணுறேன். நல்லா டேப் அடிச்சுட்டு ஒயர் எந்த அளவுக்கு உங்களுக்கு எடுத்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க.
மோட்டரில் ரெட் ப்ளூ கலர் ஒயரு, நான் இந்த ப்ளூலேருந்து எடுத்துருக்கிறேன். அந்த ப்ளூ எடுத்து மோட்டரில் கடை முறுக்கிக்கிங்க. ரெண்டாவது இந்த ப்ளூவையும் இந்த கெப்பாசிட்டியில் ப்ளூவையும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ஒரு பெரிய வேலை இது கிடையாது. அடுத்து நம்ம என்னென்ன ஒயர் கனெக்ஷன் பண்ணுமோ அந்த ஒயரை பூரா டேப் அடிச்சுக்கோங்க. இங்கே இந்த மோட்டருக்கு போக தேவையில்லை இல்லையோ டேப் அடிச்சுக்கோங்க. வீடியோ லென்த்தாக போகும், கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து நான் ஃபுல்லாக ஒயரிங் கிட்டு போடுறதுனால உங்களுக்கு வீடியோ லென்த்தாக போகும். இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இதில் எல்லா ஒயரிங் கனெக்ஷன் பண்ணியாச்சு. அது கடைசி கிரே கலர் மட்டும்தான் பெண்டிங்கு. கிரே கலர் மட்டும்தான் பெண்டிங்கு, பாருங்கள். பாஸ் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இங்கே அடிச்சிட்டிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ எல்லா ஒயரும் பர்ஃபெக்டாக கனெக்ஷன் பண்ணியாச்சு. இந்த பார்த்திங்க, கெப்பாசிட்டர் நாலு கலரு, க்ரீனு, எல்லோ, கத்திரி ப்ளூ, ப்ளூ கலரு. இந்த மூணு நாலு ஒயரையும் நாலு இதில் வச்சு கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒயர் கடை இல்லாதனால நான் கொஞ்சம் கஜகஜன் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மெயின் கனெக்ஷனே இதுதான். நீங்கள் இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக ஓடும். இப்போ வந்து கொஞ்சம் பிளாக் ஒயர் பத்தலை, அதனால் பிரிச்சுட்டு மாடி அடிக்கிறேன். இதுதான் மெயின் பிரச்சனையே இல்லாமல் எல்லோ காமனு, இதே பிளாக் காமனு. பிளாக் பிளாக்கு, பிளாக் டு பிளாக் எல்லாமே பிளாக்கெலாம் ஒன்றா தான் இருக்கும். எல்லோன்னா எல்லோ ஃபுல்லாக ஒன்றா இருக்கும். மற்ற கலர் என்ன கலர் இருக்கோ அந்தந்த கலர் கரெக்டாக அடிச்சிங்கனாலே எங்களுக்கு வாஷிங் மிஷின் பர்ஃபெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த எலி அட்டகாசம் தாங்க முடியாமல் தான் எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணியிருந்தால் எலி உள்ளே போய் எல்லாத்தையும் கடிச்சிருது. எதனால் உள்ளே போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு டைம் உள்ளே போயிடுச்சுன்னா அந்த இடத்த கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. நீங்கள் மறுபடியும் அப்பயே விட்டால் மறுபடியும் எலி உள்ளே போயிடும், மறுபடியும் எலி உள்ளே போயிடும். இப்போ எல்லா ஒயரும் பர்ஃபெக்டாக கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார், டோர் சென்சாரு. இந்த ரெண்டும் மோட்டருக்கு போகிற ஒரு காமனு, இந்த ரெண்டும் கெப்பாசிட்டர் காமனு. டைமரு ப்ளூ கலர் வந்து டைமரு, இந்த மோட்டருக்கு டைமர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு. பாருங்கள், கெப்பாசிட்டர் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் கரெக்டாக அந்த மோட்டரில் கனெக்ஷன் பண்ணிடுங்க. இந்த மோட்டரில் என்னென்ன கலர் இருக்கோ அதே கலரை இந்த மோட்டரில் கனெக்ஷன் பண்ணிக்கிங்க. மற்ற என்னென்ன கலர் இருக்கோ அந்த கலெக்ஷன் கரெக்டாக கலர் கலர் கனெக்ஷன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மிஷின் மூடும். அவ்வளோதான், இதான் காமன் இருக்கிற வாஷிங், காமனாக இருக்கிற வாஷிங் மிஷினோட இது. இப்போ மிஷின் ஆன் பண்ணி ஓட்டி காட்டுறேன், பாருங்கள். பாஸ் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆறுபடை பாலிட்டிக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த கனெக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லா கனெக்ஷன் பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் பக்காவாக ஓடிட்டுருக்குது. பார்த்தீங்க, இப்போ ட்ரையர் ஓடுது, இப்போ ட்ரையர் மோட்டர் ஓடுது. சவுண்டு வந்து கேட்கும், ஓடுறது தெரியுதுங்களா? ஓகே, இப்போ வாஷிங் ஆன் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ரெண்டு மோட்டர் பர்ஃபெக்டாக ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆறுபடை பாராட்டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள், நம்ம சேனல்லாம். ஏதோ டவுட்டு வேணுனா கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ எலி வந்து எவ்வளோ நாசம் பண்ணியிருக்குன்னு, இந்த இடத்த க்ளீன் பண்ணி தான் நீங்கள் மாட்டணும். அப்படியே மாட்டிங்கன்னா மறுபடி எலி வரத்தான் செய்யும். ஏன்னா எலி வந்து யூரின் போய் பாத்ரூம் போய் வச்சுருக்கோம், அந்த ஸ்மெல்லுக்கு மறுபடி எலி வரத்தான் செய்யும். அந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு மேக்ஸிமம் ஒரு டெட்டால் இருந்தால் கூட லைட்டாக ஊற்றி விட்டுட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நமக்கு மறுபடியும் அந்த எலி அந்த இடத்துல வராது. டோரில் இருக்கிற ஓட்டையெல்லாம் மேக்ஸிமம் அடைச்சிருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள்.